இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் செய்திகளை உடனுக்குடன் படிக்கத் தேர்ந்து கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் இந்த வீடியோ பதிவில் நாம் அதிசார குரு பயிற்சியால் கோடீஸ்வர யோகம் அடையப் போகின்ற நான்கு ராசிகளை பற்றி பார்க்க உள்ளோம் இந்த ஆண்டு ஏப்ரல் ஐந்தாம் தேதி அன்று குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு பயிற்சி அடைகின்றார் மகரத்தில் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருந்து வருகின்ற குரு பகவான் கும்பத்திற்கு அதிசாரமாக பெயர்ச்சி அடைகின்றார் இதன் காரணமாக அவருடைய பார்வையானது மிதுனம் சிம்மம் மற்றும் துலாம் ராசிகள் மீது விழுகின்றது இதன் காரணமாக இந்த நான்கு ராசிகளுமே மிகப்பெரிய நன்மைகளை அடைய உள்ளனர் கும்பம் முதலில் கும்ப ராசியை பற்றி பார்ப்போம் கும்பராசி அதிபதியான சனி பகவான் கும்பராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கின்றார் கும்பராசிக்கு தற்பொழுது ஏழரை சனி நடைபெற்று வருகின்றது குரு பகவான் தற்பொழுது அதிசாரமாக ஜென்ம ராசிக்கு வருவதால் உங்களுக்கு பல நன்மைகள் நடைபெறும் இதன் காரணமாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்பட்டவர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருமணம் ஆகாமல் இருந்தவர்களுக்கு திருமண வரன்கள் கைகூடும் புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்புகளும் உண்டாகும் பல நன்மைகளை நீங்கள் அடைய உள்ளீர்கள் பண வரவு திருப்தி தரும் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதற்கேற்றார் போல வரவும் உண்டு திடீர் அதிர்ஷ்டங்களும் உண்டாகும் உங்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சி அளிக்கும் குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவீர்கள் மிதுனம் உங்களுக்கு தற்பொழுது அஷ்டம சனி நடைபெற்றாலும் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு பயிற்சி அடைகின்ற குரு பகவான் உங்களுக்கு மேன்மையான பலன்களையே வழங்க உள்ளார் ஒன்பதில் குரு பகவான் இருப்பது அதீத நன்மைகளை ஏற்படுத்தும் ஒன்பதில் இருக்கின்ற குரு பகவானால் உங்கள் தந்தையின் மூலம் ஆதாயம் ஏற்படும் புதிய சொத்துக்களை வாங்கும் முயற்சி வெற்றியில் முடியும் பண வரவு திருப்தி தரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் உங்கள் தந்தை வழி உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயத்தினை நீங்கள் அடையலாம் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளின் மூலம் அதிக லாபத்தை அடைவீர்கள் புதிய முயற்சிகள் வெற்றியில் முடியும் உடல் நலம் சீராகும் உடலில் வீரியம் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகள் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அழகிய குழந்தை பாக்கியம் உண்டாகும் சிம்மம் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்து தன்னுடைய சம சப்தம பார்வையினை சிம்ம ராசியின் மீது பதிக்கின்றார் இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு வழங்க உள்ளது இதனால் திருமணத்திற்காக காத்திருந்த சிம்ம ராசியினருக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாக இருக்கும் ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் தொழிலில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் விரும்பிய பணியிட மாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உள்ளிட்டவை உண்டாகும் மூத்த சகோதரர்களின் அன்பும் அரவணைப்பும் ஆசியும் கிடைக்கும் மறுமணத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல திருமண வரன்கள் அமையும் வெளிநாட்டு தொடர்புகள் சிறப்பாக இருக்கும் வருமானம் உயரும் தொழிலில் இருந்து கைக்கு வராமல் இருந்து வந்த லாபம் அதிகப்படியாக வரும் ஒரு சிலர் அவரவர் ஜாதகத்தின் அடிப்படையில் கோடீஸ்வரர்களாக மாறும் வாய்ப்புகள் உண்டு துலாம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைவது மாபெரும் நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அர்தாஷ்டம சனி நடைபெற்றாலும் தற்பொழுது குரு பகவானின் இந்த பெயர்ச்சியால் நீங்கள் அதீதமான நன்மைகளை அடைய உள்ளீர்கள் இதன் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியில் முடியும் நீங்கள் நினைத்த காரியங்கள் கைகூடும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் வியாபாரத்தில் அதிக லாபத்தினை அடைவீர்கள் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பர் புதிய சொத்துக்களை வாங்கும் பாக்கியமும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும் உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல நேரம் என்று இருந்தால் இந்த முறை நீங்கள் அதிகப்படியான பணவரவு மற்றும் சொத்து குவிப்பு ஆகியவைகளில் நீங்கள் ஈடுபடலாம் பொருளாதாரத்தில் எவ்வித பாதிப்பும் இருக்காது உங்கள் தந்தையின் உடல் நலமும் சீராகும் குழந்தை பாக்கியமும் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் பூர்வ புண்ணிய பலத்தினை இந்த முறை பெற பெறவுள்ளீர்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி